இந்த காணொளி பதிவின் எழுத்து வடிவம் நம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான இணைப்பு கீழே கொடுத்திருக்கின்றோம். வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது, தன் நெஞ்சமே குற்றம் என்றறிந்ததை ஒருவன் செய்வானாகில் அவனது வானலாவ உயர்ந்த தவக்கோலம் என்ன பயன் செய்யும்? வாழ மறந்தவர்களுக்காகவும் வாழ வழியற்றவர்களுக்காகவும் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல நம்முடைய திருக்குறளை நாம் கையில் எடுத்தோம். ஏனென்றால் உலக வாழ்விற்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்முடைய திருக்குறள்ல புதஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நாம நம்முடைய திருக்குறள் சார்ந்து வாழ்வை மாற்றும் நிறைய சிந்தனைகள் கருத்துக்களை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் ஒரு ஆழமான அழுத்தமான கருத்தை பற்றி பார்க்கலாம். தனிப்பட்ட வாழ்வாயினும் சமூக வாழ்வாயினும் ஒரு சிலரின் வாழ்வை கொண்டு நாம் வாழலாம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்கள். நம் ஒருவரின் சேவை மற்றவர்களுக்கு தேவை. அதனால ஒரு சிலரின் வாழ்வை கொண்டு நாம் வாழலாம். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் யாருடைய வாழ்வையும் கொன்று நாம் வாழக்கூடாது. நமக்கு நன்றாகவே தெரியும் ஒரு சில காரியங்கள் சரியா தவறா என்று. யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனாலும் இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சில செயல்கள்ல ஈடுபடுவோம். நமக்கு வேடிக்கையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலர் இந்த உலகத்துல செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சிலருக்கு வாழ்வை கொடுக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு வாழ்வை கெடுக்கும். அடுத்தவர்களுடைய உணர்வை பாதிக்கக்கூடிய வாழ்வை கெடுக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது அறத்திற்கு புறம்பானதாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனசாட்சிக்கு தவறு என்று தெரிந்தும் ஒரு சில ஆதாயத்துக்காக, தனிப்பட்ட சுயநலத்துக்காக, ஆசை விருப்பு வெறுப்பு பணம் புகழுக்காக ஒரு சில காரியங்கள்ல நாம் ஈடுபடும் பொழுது அது எல்லா விதமான தீமையிலும் கொடுமையானதா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் புகழ் சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு சில செயல்பாடுகளால அத்தனை பேர் புகழ்களும் இழக்கக்கூடிய நிர்பந்தங்களும் ஏற்படும் என்பதற்காக தான் நம்முடைய வள்ளுவர் இந்த விதமான கேள்விய நம்மிடம் கேட்டிருக்கின்றார். மிகப்பெரிய நிலையிலும் பொறுப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் நம்பும் பேசும் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றுமே பல்வேறு விதமான தாக்கங்களையும் மாற்றங்களையும் சமூகத்துல ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். ஏதோ சில ஆதாயங்களுக்காக நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமா நாம செய்ய வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நம் திருவள்ளுவரின் இந்த திருக்குறளை நாம தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் பொழுது நம்முடைய மனசுல நிச்சயம் சில மாற்றங்கள் ஏற்படும். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது, தன் நெஞ்சமே குற்றம் என்றறிந்ததை ஒருவன் செய்வானாகில் அவனது வானலாவ உயர்ந்த தவக்கோலம் என்ன பயன் செய்யும்? நன்றிகள்.